புனிதர் புனித தஜதான். இவர் 1480 ஆண்டு இத்தாலியில் பிறந்தார். இவருடைய தாய் மிகுந்த பக்தி உள்ளவள். இவர் புண்ணிய வாழ்வு நடத்த தாய் உதவி செய்தாள். இவர் இளமையிலிருந்தே பாவிகளுக்காக ஜெபித்து உறுத்தல் செய்வார். ஆன்மாக்களை சேகரிப்பவர் என்னும் பட்ட பெயரை பெற்றார். இவர் குரு பட்டம் பெற்று மறைந்து வாழ்வு நடத்தலாம் என்ற நம்பிக்கையுடன் ரோமைக்கு சென்றார். என்றாலும் திருத்தந்தை வற்புறுத்தியபடியால் ஒரு பெரிய பதவியை ஏற்றுக்கொண்டார். திருத்தந்தை இறந்ததும் தம் சொந்த ஊருக்கு திரும்பி கடவுளின் மகிமைக்காகவும் பாவிகளின் ஈடச்சத்துக்காகவும் உழைத்தார். பின்னர் வெனிஸ் நகருக்கு சென்று ஒரு மருத்துவமனையில் சேவை செய்தார். பின் ரோமைக்கு சென்று ஒரு துறவர சபையை நிறுவினார். இவர்கள் லூத்தர் எழுப்பிய குழப்பத்தால் பரவிய தப்பறைகளை அழிக்க முயன்றனர். இவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் செல்வத்தையும் பெயர் கீர்த்தியையும் இன்ப சுகங்களையுமே தேடி வந்தனர். இவர்களுக்கு நற்புத்தி புகட்டும்படி இவர் உலக பச்சைகளை அகற்றி அப்போஸ்தலர்களைப் போல தவ வாழ்வு நடத்தினார். தம் சபையினர் சொத்து சுகங்களை தேடக்கூடாது, தர்மம் கேட்கக்கூடாது, இறைவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பார். இவருக்கு ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் பல மணி நேரத்தை ஜபத்தில் செலவழித்தார். இவர் 1547 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவர் வேலை தேடும் மக்களின் பாதுகாவலர்.